தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட 4 நாட்களாக நடந்து வரும் ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்காக இன்று தமிழக மூளை முடுக்கெல்லாம் இது போன்ற கிராமங்களில் உள்ள அனைத்து சந்து பூந்துகளிலும் ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்காக ஆதரவு பெருகி வந்து வருகிறது. அதற்கு காரணம் இளைஞர்களுடைய எழுச்சியும் மாணவர்களுடைய எழுச்சியும் அவர்களை தாண்டியும் இப்போது சாதாரண பொதுமக்கள் முதற்கொண்டு களத்தில் இறங்கி போராட துவங்கியுள்ளனர். அதற்காக என்ன காரணம் என்றால், ஜல்லிக்கட்டுக்காக மட்டுமே இல்லை, மக்களுடைய தமிழக மக்களுடைய கலாச்சாரம் வாழ்வுரிமை அனைத்துமே அந்த ஜல்லிக்கட்டில் அடங்கியுள்ளது. என்ன காரணம் என்றால், மூளையை பார்த்து 2 கேள்விகள் நான் வந்து வைக்கிறேன். அதாவது காளையை நீக்க காளை ஜல்லிக்கட்டுக்கு தடை வைத்தார் எதற்காக வைத்தார் என்றால், அவர் வந்து ஜல்லிக்கட்டை வந்து இதுவரை அவர் என்ன என்று தெரியவில்லை அவருக்கு. அதாவது வந்து அவர் ஜல்லிக்கட்டை நீக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளுடைய கடவுளான அதாவது ஆதி கடவுளான சிவபெருமானுடைய வாகனமே நந்தி வாகனம், அது காளை. அவரால் அந்த ஒவ்வொரு கோயிலையும் கூடிய நந்தியை அவரால் அழுக்க முடியுமா? மூளையால் அழுக்க முடியுமா? அது முடிந்தால் அவரை செய்ய சொல்லுங்கள். இரண்டாவது, நமது காலை அசோகராகிய மாமன்னராகிய அனைத்து நாடுகளாலும் போட்டப்படக்கூடிய மாமன்னர் அசோகருடைய தேசிய கொடியில் இருக்கக்கூடிய அசோக சக்கரமானது ஒரு பக்கம் குதிரையும் இன்னொரு பக்கம் காளையும் இருக்கும். அந்த காளையை அவரால் நமது தேசிய கொடியிலிருந்து அகற்ற முடியுமா? இதை இரண்டும் அவரால் செய்ய முடியல என்றால் ஜல்லிக்கட்டை அவரால் நிறுத்த சொல்லுங்கள். அது முடியவில்லை என்றால் அவரை வந்து ராஜினாமா செய்ய சொல்லுங்கள். அப்படிப்பட்ட பிரதமர் நமக்கு தேவையில்லை. எனவே ஜல்லிக்கட்டு மட்டும் மேலோட்டமாக பார்த்தால் இது ஜல்லிக்கட்டு மட்டும் என்று தெரியும். ஆனால் ஒவ்வொரு கலாச்சாரத்திலும் பார்த்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சிந்து சகோதரி நாகரிகத்தில் இருந்து நமது மக்கள் வந்த எப்பவும் உலகம் தோன்றியதோ அப்போ வரை வந்து பாத்தீங்கன்னா இந்த விளையாட்டுகளானது மக்களுடைய ஒன்று நம்ம ரத்தம் சம்பந்தமானது. ஆகவே 5000 ஆண்டுகள் கிட்டத்தட்ட கிமு 10000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து இந்த விளையாட்டுகள் வந்து இருந்து வந்திருக்கிறது. ஆகவே இன்று வந்து இதை வந்து தடை பண்ண முடியாது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா மற்ற மாநிலங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு இந்தியா ஃபுல்லா இருந்தது. ஆனா மற்ற மாநிலங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சு அழிச்சிட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஜல்லிக்கட்டு வந்து நடக்குது. அதையும் மொத்தம் அழிச்சிட்டா அப்படின்னா மறுபடியும் வந்து பிரிட்டிஷ் ஆட்சியை வந்து நம்ம ஆளு கொண்டு வரலாம் நினைக்கிறாங்க. அப்ப வந்து பிரிட்டிஷ் ஆட்சி நடந்துட்டு இருந்தது, அது மிகவும் போராட்டம் மிகப்பெரிய போராட்டம் நடத்தி சூழ்நிலை வாங்கினாங்க. இப்ப மறுபடியும் அது மாதிரி வந்து சாதாரண ஜல்லிக்கட்டு போராட்டம் இல்ல, மறுபடியும் அப்ப வந்து பிரிட்டிஷ்காரர் இருந்து சுதந்திரம் வாங்கினா இப்ப நம்ம இந்தியாவில இருந்து நம்ம வந்து சுதந்திரம் வாங்கக்கூடிய நிலைமை வந்து உருவாக்கிட்டாங்க நம்முடைய அரசியல்வாதிகள். அதனால என்ன சொல்றோம் அப்படின்னா, ஜல்லிக்கட்டு அப்படின்னு பார்த்தா மேலோட்டமா தெரியும். வந்து ஒரு நம்மளுடைய நாட்டு மக்களை வந்து அவர் வந்து முதல் டீ வைத்து தான் நான் வந்து வந்தேன் பிரபலாய்க்கு அப்படி சொல்லியிருக்காரு. அவர் முதல் டீ வைத்தார், ஆனால் கம்மியான வருமானம் வந்துச்சு. இப்ப இருக்கக்கூடிய நாட்டு மக்களையும் கூட விற்கலாம் ரெடி பண்ணிட்டார். அதனால மொத்த அமௌண்ட் அவர் கிடைக்கலாம் நினைச்சாரு. அதனால இப்ப வந்து டீ வைத்தேன் டீ வைத்தேன்னு சொல்லிட்டு இப்ப ஆளுநர் எல்லா நாட்டையும் நல்லா மாதிரி வித்துட்டாரு. ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான் இருக்கு. ஆனால் தமிழ்நாட்டு மக்களையும் வித்துட்டோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் நம்மளுடைய அடிமையாக இருந்துருவாங்க அப்படின்னு நினைச்சு இந்த வேலைகளெல்லாம் வந்து அவர் செய்துட்டு வர்றாரு. அதான் வந்து அவர் சொல்லக்கூடிய நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வரலாறு தெரிஞ்சிருக்கேன். வரலாறு தெரிஞ்சாத்தான் எதுக்காக இந்த போராட்டம் நடக்குது அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும். அவர் வந்து சில வந்து சிலர் வந்து ஜல்லிக்கட்டுக்காக வந்து இவ்வளவு போராட்டம் தேவையா அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். இது வந்து ஜல்லிக்கட்டுக்காக வந்து நடக்கக்கூடிய போராட்டம் இல்ல, நம்மளுடைய எல்லா சம்பந்தப்பட்ட இதுவும் வந்து இருக்குது. அதாவது என்ன அப்படின்னா ஜல்லிக்கட்டு போராட்டம் இல்ல, நம்மளுடைய சுதந்திர போராட்டம் என்ன அப்படின்னா தமிழன் ஒரு தமிழன் வந்து எதற்காக வந்து ஜல்லிக்கட்டுக்காக வந்து போராடு அப்படின்னா இப்ப வந்து மற்ற மாநிலங்கள்லாம் பேசாம இருக்காங்க தமிழ்நாட்டுக்காரன் வந்து தமிழ ஜல்லிக்கட்டுக்கு ஆவேசப்பட வேணுமா அப்படின்னு வந்து பார்த்தா மேலோட்டம் ஆவேசம் தமிழ்நாட்டுக்காரன் இதுக்கு மட்டும் ஏன் போராடுறேன், இதுக்கு முன்னாடி விவசாயிகள் செத்தாக காவிரி பிரச்சனை வந்துச்சு ஏகப்பட்ட பிரச்சனை நடக்குது அதுக்குள்ள ஏன் இளைஞர்கள் போராடல அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது மிகப்பெரிய தவறு. அவங்க வந்து நல்லா வரலாறு